ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க, உன் குடும்பத்தில் என்னையும் ஒருவனாக சேர்த்துக்கொள். என்னடா ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படிங்கிறது யோசிப்பீங்க இந்த தலைப்பு பார்த்தவொன்னே. சார், எங்கள் குடும்பத்தில் ஏற்கனவே ஒருத்தராக தான் இருக்காரு, ஆல்ரெடி எங்கள் வீட்டில் தான் இருக்கார் அவர். அப்புறம் என்ன புதுசாக நீங்கள் வேற சொல்ல போகிறீங்கன்னா இந்த பதிவை நீங்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒரு நிமிஷம் நல்லா இதை யோசிச்சு பார்ப்போம். நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக இருக்காரா இல்லை விருந்தாளியாக இருக்காரா? அதாவது விருந்தாளினா வந்துட்டு வந்துட்டு போகிறவங்க, வருவாங்க, இரண்டு நாள் தங்குவாங்க, அப்புறம் போயிடுவாங்க, அப்புறம் திரும்பவும் வருவாங்க, அப்புறம் போயிடுவாங்க, அப்புறம் திரும்பவும் வருவாங்க. இதான் நடந்துக்கிட்டு இருக்கோம். இதே குடும்பத்தில் ஒருத்தங்க அப்படின்னா இப்பொழுது அவங்க நம்ம குடும்பத்திலேயே இருப்பாங்க. சரி, இப்போ நம்ம குடும்பத்தோட ஒருத்தராக அவர் வந்து இருக்கணும், நம்ம வீட்டிலையே அவர் நிரந்தரமாக தங்கி இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக இந்த பதிவு முழுவதுமாக கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோ கீழே இல்லை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். அதற்கு முன்னாடி இந்த பதிவு முதல்ல வந்து முழுவதுமாக வந்து கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். என்னென்னா இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டில் யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, யாருக்காவது ஒருத்தங்களுக்கு எதுவும் தவறு அதை எடுத்துக்க, என்னடா நெகட்டிவாக பேசுகிறீ அப்படின்னு அந்த மாதிரியான சூழ்நிலை ஏதாவது சந்தர்ப்பத்தில் நம்ம சந்திச்சிருப்போம் இதுக்கு முன்னாடி. அப்படி ஹாஸ்பிட்டலில் நம்ம தங்குற மாதிரியான சூழ்நிலை வந்திருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே வீடு அப்படியே போட்டுட்டு போயிடுவோமா? வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்களையும் பற்றி யோசிப்போம்ல. வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் கூட நம்ம சரியாக சாப்பிட மாட்டோம், தூங்க மாட்டோம், இது எல்லாம் சரி தான். ஆனால் அதே நேரத்தில் மற்றவங்களையும் நம்ம வந்து பார்த்துக்குவோம். அதாவது நம்ம வீட்டில் இரண்டு குழந்தைகள் இருக்காங்க, ஒரு குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லைன்னா இன்னொரு குழந்தைய அப்படியே அம்போன்னு போட்டுட்டு நம்ம பாட்டு ஒரு குழந்தைய மட்டும் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுவோமா? அந்த இன்னொரு குழந்தைய என்ன பண்ணுவோம், வீட்டில் பத்திரமா இருமா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போவோம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லிட்டு போவோம், இல்லைனா ரிலேஷன் வீட்டில் வந்து விட்டுட்டு போவோம், இல்லைனா கூடவே நம்ம வந்து கூட்டிகிட்டு போயிடுவோம். அதே மாதிரி தான் பெரியவங்களும் வயதானவங்க யாராவது இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களையும் சேஃப்டி பண்ணி வைப்போம். இது மாதிரி ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து தனித்தனியாக பார்த்துக்குவோம். அதே நேரத்தில் உடல்நிலை சரியாக இல்லாதவங்களையும் நம்ம வந்து பார்த்துக்குவோம். நம்மளை பார்த்துக்கிறோமோ இல்லையோ நம்ம குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் நேரம் செலவு பண்ணுவோம். அவங்களையும், அதாவது உடல்நிலை சரியில்லாதவங்களோட சேர்த்து மற்றவங்களையும் நம்ம வந்து பார்த்துக்குவோம். அதுதான் செஞ்சுக்கிட்டு இருப்போம். சரி, கஷ்டமான சூழ்நிலையில் இந்த மாதிரி நம்ம குடும்பத்தையும் சேர்த்து தான் பார்த்துக்குறோம். யாருக்கு வந்து உடல்நிலை சரியில்லையோ அவங்களையும் பார்த்துக்கிட்டு மற்றவங்களையும் பார்த்துக்குறோம். அதே மாதிரி நம்ம சந்தோஷமாக இருக்கும்போதும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து தான் அந்த சந்தோஷத்தை வந்து அனுபவிக்கிறோம். எல்லாரையும் வந்து ஒரு ஒரு பண்டிகை வருது, ஒரு திருநாள் வருது, இல்லை ஒரு விசேஷ நிகழ்ச்சிகள் போகும்போது கூட நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாரையும் கூட்டிகிட்டு தான் போவோம். அப்படி இல்லைனாலும் எல்லாரோட சேர்ந்து தான் அதை கொண்டாடுவோம். ஒரு விசேஷ நாள் வந்து ஒரு துணி எடுத்தோம்னா யாரையாவது ஒருத்தர் வந்து விட்டுட்டு ஒரு தீபாவளி வருது, பொங்கல் வருது, வீட்டில் வந்து எல்லாருக்கும் வந்து புது ட்ரெஸ் வாங்குறோம்னா எல்லாருக்கும் தான் வாங்குவோம். நமக்கு மட்டும் வாங்கிட்டு ஒருத்தருக்கு வந்து விடுவோமா? அப்படி விட மாட்டோம். இரண்டு குழந்தைகள் தான், இரண்டு குழந்தைகளுக்கு வாங்குவோம். ஏன், எல்லாருக்குமே வாங்குவோம். வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வயது வித்தியாசம் இல்லாமல் பெரியவங்கள்லேருந்து குழந்தை வரைக்கும் எல்லாருக்கும் ஈவனாக பார்த்து பார்த்து செய்வோம். அதுக்கப்புறம் நமக்கு நம்மளும் செஞ்சுக்குவோம். நமக்கு செய்கிறோமோ இல்லையோ மற்றவங்க எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுக்குவோம். அதாவது நம்ம கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம், நம்ம சந்தோஷமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுதும் எல்லாரையும் பார்த்துக்கிறோம். நம்மளை பார்த்துக்கலைன்னா கூட நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம குடும்பத்தில் இருக்கவங்கள பார்த்துக்கிறோம். ஆனால் சாயி, நம்மளோட கடவுள், நம்மளோட குருவை நம்ம எந்த இடத்துல வச்சுருக்கோம், அதுதான் முக்கியம். எல்லாரையும் பொதுவாக சொல்லலை, பெரும்பாலும் பக்தர்கள் செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு. ஆனால் அவர் நிரந்தரமாக நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவரது மறந்துடுறோம். ஓரளவுக்கு மேலே கஷ்டம் துன்பம் வரும்பொழுது நம்ம அவரோட இறை நாமத்தை ஜெபிக்க மறந்துடுறோம். ஒரு 10 நிமிஷம் இப்படி நம்ம குடும்பத்தில் இருக்கவங்கள எப்பொழுது நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல. எங்கே நம்ம வெளியே போனாலும், நான் எங்கே போனாலும் என்னோடய உயிர் வீட்டில் தான்ப்பா இருக்கோம், உங்களையே தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம சாய்க்காக எங்கே இருந்தாலும் சரி, எவ்வளோ சந்தோஷமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஒரு 10 நிமிஷம் அவருக்காகனு ஒதுக்கி இறைவனோட நாமத்தை, சாயியோட நாமத்தை
யார் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க வீட்டில் நிச்சயமாக சாயிருப்பார். சும்மா நம்ம கஷ்டப்படும் போது மட்டும் அவரோட நாமத்தை ஜெபம் பண்ணுறது, இன்னும் வேறு என்னென்னலாம் செய்ய முடியுமோ நமக்கு தெரிஞ்சது, நம்ம கூட இருக்கிறவங்க அப்புறம் காதால் கேட்டது, இந்த மாதிரியான பல்வேறு விதமான புதுசு புதுசாக பூஜைகள்லாம் கற்றுக்கிட்டு நம்ம சிறப்பான வழிபாடுகள்லாம் செய்து நம்ம நினச்சது நடக்கணும், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற இந்த கெட்ட விஷயங்கள்லாம் போகணும்னு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுறது. இது மட்டும் கிடையாது, நம்ம குடும்பத்தில் இருக்காங்கன்னா எப்பொழுதும் அவரோட நினைவாகவே இருக்கணும். சரி, நல்லது நடந்துருச்சு, உடனே போயிட்டு அவருக்கு காணிக்கையாக ஏதோ ஒன்று கொடுத்துட்டு ஏதோ கடங்கார மாதிரி, பாபா நான் வேண்டியிருந்தேன் உங்கள் கோயிலுக்கு வந்து அன்னதானம் வந்து பண்ணுறதுக்கு வந்து இவ்வளோ பணம் அனுப்புறேன்னு இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கடன்காரன் மாதிரி அவர் வந்து ட்ரீட் பண்ணுறது, இதை தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதாவது யாரையும் தவறாக எடுத்துக்க வேணாம், பெரும்பாலும் வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாபா ஒரு சிலரோட வீட்டில் எப்பொழுதும் நிரந்தரமாக குடிக்கொண்டு இருக்கார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க எல்லாரும் எப்பொழுதுமே எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சந்தோஷமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவங்களாம் பாபா வந்து மறக்கிறதே கிடையாது. அப்பேற்பட்டவங்களோட வீட்டில் தான் சாய் நிரந்தரமாக வந்து குடியிருப்பார். அதாவது குடும்பத்தில் ஒருத்தராக இருப்பார். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் பாபாவோட நாமத்தை இடைவிடாமல் ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சாய் என் குடும்பத்தில் இருக்காரு அப்படின்னு ஒருத்தராக ஏற்றுக்கொள்ளுங்க. அதே மாதிரி தான் என் குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கிற சாய் எல்லாத்தையும் பார்த்துக்குவாருன்னு நம்புங்க. அது போதும், எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன், என்ன சொன்னேங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக பாபா அதை உங்களுக்கு வந்து புரிய வச்சுருப்பார். இந்த பதிவு இப்போ கேட்டவங்க எல்லாருக்கும் உங்களோட கருத்துக்களை நீங்கள் வந்து நம்ம யூடியூப் கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லலாம். அப்புறம் இன்னொரு விஷயமும் கூட, நீங்கள் வந்து நான் திரும்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சிவபுராணம் வந்து ரொம்ப அருமையாக வந்து போய்கிட்டுருக்கு. அந்த பதிவுகள் ஒன்று ஒன்றும் படிக்க படிக்க எப்படின்னா நம்ம மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. அந்த ஒரு ஃபீல் வந்து சொல்லவே முடியல. கடந்த ஒரு 6-7 நாளாக வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா அது வந்து படிக்கிறது அவ்வளவு நல்லா இருக்குது. 9 பாகங்கள் வந்து முடிஞ்சிச்சு, 9 வீடியோ வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். ஆன்மீக தேடலுங்கிற அந்த சேனலில் வந்து நம்ம வந்து போஸ்ட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். சிவபுராணம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு 2-3 பதிவுகள் கேட்டிங்க அப்படின்னா விடவே மாட்டீங்க. அது எப்படின்னா அது எப்படா திரும்பவும் அடுத்த வீடியோ வரும்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. உண்மையிலுமே சாய்க்கு தான் நன்றி சொல்லணும். குரு சரித்திரம் படிக்க வச்சாரு, அது எவ்வளவோ நல்லா இருந்தது. அதை விட எப்படி அது கம்பேர் பண்ணுற சரியாக தவறான்னு தெரியல, ஆனால் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே வந்து சிவன்கிட்டருந்து தான் வந்து உருவாகியிருக்காங்க. எல்லா குருமார்களும் சரி, எல்லா கடவுள்களும், ஏன்னா ஆதியும் அந்தமும் இல்லாத சிவபெருமான் அவரோட அற்புதமான கதைகள் கேட்க கேட்க அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. சிவபெருமான் புராணம்னு எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் போது நான் என்னமோ நினச்சி படிக்க ஆரம்பித்தேன். சிவபெருமான் அவதாரம் எடுப்பார், அரக்கர்களை வந்து அழிப்பார், அசுரர்கள் அழிப்பார், நெற்றிக்கரணை திறந்த உடனே எல்லாத்தையும் எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவார், எப்போதுமே கோபமாக இருப்பார். அவரோட திருவிடையாடெல்லாம் நம்ம வந்து படிக்க படிக்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னமா விளாண்டுருக்காரு அப்படின்னு, ஏன்னா வந்து பக்தர்களோட சோதிக்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு இனிமையாக இருக்குது. அவர் மட்டும் மனசு வச்சார்னா எல்லாத்தையும் மாற்றிடுவார். ஏன்னா அவர் தான் ஆதியும் மந்தமும், எல்லாமே அவர்கிட்டருந்து வந்தது தான், சிவபெருமான்ட்ட வந்தது தான். ஆனால் அவரை அடைவிடணும் அப்படின்னா நம்மளோட குருவோட வழிகாட்டுதல் வேணும். அப்படிப்பட்ட குரு சாய் நமக்கு வந்து வழிகாட்டி நம்மளை சிவபுராணம் தொடங்கத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு. அப்படிப்பட்ட சாய்க்கு கோடி நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. ஏன்னா அவ்வளவு நல்லாயிருக்கு. நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிகிட்டே இருப்பேன், கடவுளை அடையணும்னா அதுக்கு வந்து குரு வந்து முக்கியம் அப்படின்னு. ஆனால் நம்மளோட குரு சும்மா சொல்லக்கூடாது, அவரோட வேலையை சரியாக செய்துக்கிட்டு இருக்காரு. நம்ம அவரோட வார்த்தைகளை பின்பற்றணும்னா போதும், எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில் நல்லதாக தான் நடக்கும். ஆன்மீக தேடலோட அந்த சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அந்த சேனல் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 வீடியோ மட்டும் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அதை விடவே மாட்டீங்க. ஏன்னா அவ்வளவு நல்லா இருக்குது, வார்த்தைகள் விவரிக்க முடியாத அந்த ஒரு ஆனந்தத்தை
கண்டிப்பாக இது ஒவ்வொருத்தருக்கும் போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நம்ம சாய் அதை மிகப்பெரிய வெற்றியடையே செய்வார். ஆனால் பிராப்தம் இருக்கணும், அந்த பிராப்தம் யார் யாருக்கு இருக்குன்னு பார்ப்போம். இப்போயே நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கேட்டவங்க எல்லோரும் வந்து ஒரு நாள் வீடியோ லேட்டானால் கூட ஏன் லேட் ஆகுதுன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகிட்டு இருக்க. ஆனால் நானே இப்போ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன், ஏன்னா புது சேனலில் போஸ்ட் பண்ணோம், இதே சேனல்லே பண்ணி தான் இன்னும் நிறைய பேர் கேட்டிருப்பாங்களே அப்படின்னு. என்னென்னா கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், ஏன்னா ஏதாவது சாய் மோட்டிவேஷன் பதிவுகள்லாம் போட்டுட்ருக்கோம், கூடவே சிவபுராணம்னு போட்டோம் அப்படின்னா எந்த வீடியோ எப்போ போட்டதுன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடும். அதுக்காக தான் வந்து தனியாக சேனல் ஓப்பன் பண்ணி சிவபுராண கதைகளை அந்த சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் அமையும். சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.